தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் அரையிறுதிப் போட்டியில் சண்டிகர் ஹரியானா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 11வது தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 27 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டிகளில் தமிழகம் உட்பட 8 அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இன்று நடைபெற்ற முதல் காலிறுதிப் போட்டியில் சண்டிகர் பஞ்சாப் அணிகள் மோதின. 2-2 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் இருந்த நிலையில் ஆட்டத்தின் 51வது நிமிடத்தில் சண்டிகர் அணி வீரர் ரோஹித் ஒரு கோல் அடித்து சண்டிகர் அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். போட்டியின் இறுதியில் சண்டிகர் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற 2வது காலிறுதிப் போட்டியில் ஹரியானா தமிழக அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்கியது முதல் ஹரியானா அணி வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாடி வந்தனர். அவர்களுக்கு ஈடுகொடுத்து உள்ளூர் ரசிகர்களின் ஆரவாரத்துடன் தமிழக அணி வீரர்கள் மோதினர். இருப்பினும் ஹரியானா அணி வீரர்கள் சளைக்காமல் விளையாடி 4வது நிமிடத்தில் அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்து முன்னிலை பெற்றனர். நேரம் செல்ல செல்ல ஹரியானா அணி வீரர்களின் ஆதிக்கம் போட்டியில் மேலோங்கியதில் போட்டியின் முடிவில் 7-3 என்ற கோல் கணக்கில் ஹரியானா வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது.